வணக்கம். இது லங்கா4news. இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் நவீன பொதுமல செல்லக்கூட தொகுதி துறைசார் அதிகாரிகளுக்கு அமைச்சர் டக்ளஸ் பணிப்புரை. இந்த ஆண்டின் இறுதிக்குள் போதைப்பொருள் கடத்தலை நாட்டிலிருந்து முற்றாக ஒழிப்போம். போலீஸ் மா அதிபர் திட்டவட்டம். தமிழர் பகுதிகளில் சிங்கள பௌத்த மயமாக்கலுக்கு உதவுகின்றது பாஜக, கஜேந்திரன் எம்பி குற்றச்சாட்டு. சட்ட புத்தகத்திலேயே இருக்கின்ற 13வது திருத்தத்துக்கு எதிராக ஏன் போர்க்கொடி, சஜித் கேள்வி. இலங்கைக்கு வந்து குவியும் சுற்றுலா பயணிகள் அதிகரிக்கும் அந்நிய செலாவணி. தொடர்பன விரிவான செய்திகள். யாழ் நகர் பகுதியில் நவீன வசதிகளுடன் கூடிய பொது மலசலக்கூட தொகுதி ஒன்றை நிர்மாணிப்பதற்கான திட்டவரைவுகள் தொடர்பில் துறைசார் அதிகாரிகளுடன் கடற்றொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா கலந்துரையாடியுள்ளார். யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் நகர பகுதிகளுக்கு தினமும் வரும் பெரும் எண்ணிக்கையிலான மக்களின் அவசர அவசிய தேவை கருதி நகரப்பகுதியில் நவீன வசதிகளை கொண்ட பொது மலசலக்கூடம் ஒன்றை அமைப்பதற்கு அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவினால் முன்வைக்கப்பட்ட திட்டத்திற்கு அமையவே இன்றைய தினம் குறித்த திட்டவரைவுகளை இறுதி செய்யும் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த மலசலக்கூட தொகுதி அமைப்பதற்கான திட்டவரைவுகள் இறுதி செய்யப்பட்டதுடன் குறித்த திட்டத்தை துரிதமாக முன்னெடுக்குமாறும் அமைச்சர் துறைசார் அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார். நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பங்களிப்புடன் முன்னெடுக்கப்பட உள்ள குறித்த திட்டமானது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் திட்டமிடல்களை அடுத்து விரைவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இக்கலந்துரையாடலின் போது யாழ் மாநகர ஆணையாளர், பொறியியலாளர்கள், அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டின் இறுதிக்குள் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலகம் நாட்டிலிருந்து முற்றாக ஒழிக்கப்படும் என போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். கடந்த மார்கழி மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட யுக்திய நடவடிக்கை நாட்டில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செயற்பாட்டின் மூலம் இதுவரை நாடளாவிய ரீதியில் நடத்தப்பட்ட சுற்றிவளைப்புகளின் போது போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் என 138,116 பேரும் பட்டியலிடப்பட்ட குற்றக்கும்பலைச் சேர்ந்த 965 உறுப்பினர்களுள் 703 குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் ஆயுதப்படையினரின் ஒத்துழைப்புடன் 2024ஆம் ஆண்டு இறுதிக்குள் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலகம் நாட்டிலிருந்து முற்றாக ஒழிக்கப்படும். அதற்காக இலங்கை போலீசார் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் சிலரை தவிர இந்நாட்டின் பெரும்பாலான பொதுமக்கள் இலங்கை போலீசார் மீது அதீத நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பாரதிய ஜனதா கட்சி இலங்கையின் தமிழர் பகுதிகளில் சிவசேனை அமைப்பின் ஒத்துழைப்புடன் சிங்கள பௌத்த மயமாக்கலுக்கு உதவிகளை வழங்கி வருகின்றது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சிங்கள பௌத்த மயமாக்கல் இடம்பெற்று வருகின்ற போது இந்தியாவின் பாஜகவின் விரிவாக்கமாக இருக்கின்ற சிவசேனையின் இலங்கை முகவர்கள் தமிழர்களின் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்படுகின்ற பௌத்த விகாரிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் 3வது பதவிக்காலத்தில் இலங்கைக்கு வாரண நிலைமை காணப்படும் என்று கஜேந்திரன் எம்பியிடம் சர்வதேச ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை தீவில் சிங்கள பௌத்த விரிவாக்கத்துக்கு எந்தவித இடையூறும் இல்லை. இந்தியா சிங்கள பௌத்த விரிவாக்கத்துக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கும். சிங்கள பௌத்த விரிவாக்கத்துக்கு சீனாவிடம் செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை என்ற நம்பிக்கையை உருவாக்கி இலங்கையை தமது நட்பு சக்தியாக மாற்றுகின்ற செயற்பாடுகள் மாத்திரமே இடம்பெறுகின்றது என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் இந்தியா தமிழ் தேசத்தை அங்கீகரித்து தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கும் வகையில் சமஷ்டி அரசமைப்பை இலங்கையில் கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதற்காக இந்தியா நமது நட்பு சக்தியாக இருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம் என்றும் கஜேந்திரன் எம்பி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். எமது சட்ட புத்தகத்திலேயே இருக்கின்ற அரசமைப்பில் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது ஏன் பிரச்சனைகள் வருகின்றன என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே மக்கள் ஓரணியில் திரண்டு இனங்களுக்கும் மதங்களுக்கும் இடையில் நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டியது மிக மிக அவசியம் என்றும் வலியுறுத்திய அவர் கமராக்களுக்காக அல்லாமல் மனதளவில் அத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசமைப்பின் 13வது திருத்தத்துக்கு எதிராக தென்னிலங்கையில் மீண்டும் எழுந்துள்ள எதிர்ப்புகள் தொடர்பில் கேட்டபோதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அரசமைப்பின் 13வது திருத்தம் என்பது எமது சட்ட புத்தகத்தில் இன்று அல்லது நேற்று வந்த ஒன்றல்ல. இந்த 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது ஏன் பிரச்சனைகள் வருகின்றன? ஆகவே சற்று சிந்தித்து பாருங்கள். சிங்கள மொழி பேசும் எமது சிங்கள மக்கள் தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்கள் தொடர்பில் நம்பிக்கையின்றி செயற்படுகின்றனர். அதே போன்றே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் சிங்கள மற்றும் முஸ்லீம் மக்கள் தொடர்பில் நம்பிக்கையின்றி செயற்படுகின்றனர். அவ்வாறே முஸ்லீம் மக்களும் சிங்கள மற்றும் தமிழ் மக்கள் தொடர்பில் நம்பிக்கையின்றி செயற்படுகின்றனர்.
இவ்வாறு ஒவ்வொருவரும் நம்பிக்கையற்ற நிலையிலே இருக்கின்றன. இதுவே இங்குள்ள பாரிய பிரச்சனையாகும். எனவே அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இதனூடாகவே நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும். அதுவே மிக முக்கியமான விடயமாக உள்ளது. மேலும் கமராக்களுக்காக அதனை ஏற்படுத்தாமல் மனதளவில் அவ்வாறான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றும் அவர் தெரிவித்துள்ளார். மே மாதம் 112,128 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தரவுகள் வெளியாகியுள்ளன. கடந்த மாதம் ஆசிய பசிபிக் பிராந்தியத்திலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். குறித்த தரவுகளை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ளது. மே மாதத்தில் ஐரோப்பாவிலிருந்து 10.3% சுற்றுலா பயணிகளும் 6.9% அமெரிக்க பிராந்தியத்திலிருந்து சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு வந்ததாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த வருடம் இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 896,799 ஆகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lankafood.com என்னும் இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.